இருக்கலாம், ஒரு அழகான நல்ல மாநிலம் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேசம் இருக்கு. இங்க வந்து இந்த ஒரு மியூசியம், ஒரு பிரைவேட் மியூசியம். இந்த மியூசியம் வந்து என்ன இருக்கு உள்ளனா, அந்த காலத்துல நம்ம பெரியவங்களா வச்சிருந்த ஒரு அழகான வீடுகள், சென்னை போல வீடுகள், முடிச்சை வீடுகள், ஒரு அலங்கார பொருட்கள், அருங்காட்சியமாக நினைச்சிட்டு வரேன், கலாச்சாரம், கலை சொல்லிட்டு இந்த மியூசியம் வந்து ஒரு புது வகையில கப்பமா நடந்துட்டு இருக்கு. இந்த ஆரம்ப காலத்துல வந்து எங்க அப்பா வந்து இந்த கலை நிகழ்ச்சி சனிக்கம் நாட்டிக்கம் மட்டும் இந்த தட்சிணத்துக்காக ஒப்பிடுகின்றாரு. எங்க அப்பா பேர் ஏ செல்வராஜா. இந்த கலை நிகழ்ச்சி பேர் வந்து தோற்பாவை பொத்துன்னு சொல்லுவாங்க. தோற்பாவை பொத்து அப்படின்னா என்னன்னா, கோலா செயல்பட்ட பொம்மைகளை வந்து கூத்தாகவும் ஒரு நாடகமும் ஒரு டிராமா பண்றதுனால தோற்பாவை பொத்தாக பேர் மாற்றம் இருக்குது. அதுக்கு முன்னாடி முதல்ல தமிழ் பேர் வந்து பாவையை பொத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாளடியில் வந்து பொம்மலாட்டம் பேர் மாறிடுச்சு. இது வந்து பிரிட்டிஷ் காலத்துலேருந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த கலை நிகழ்ச்சி வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தஞ்சாவூர் மாவட்டம் ராஜராஜ சோழன் அண்ணன் காலத்துலேருந்து இந்த கலை நிகழ்ச்சி ஆரம்பித்தாங்க. இதுக்கு ஒரு இந்த கலை நிகழ்ச்சியில் வந்து 16-15 பேர் குழுவாக சேர்ந்து இந்த கலை நிகழ்ச்சி நடத்துவாங்க, இந்த தோல்பாய். ஆனால் இங்கே ஒரு சிறப்பு என்னென்னா, எங்கள் அப்பா ஒரு ஆள் வந்து இந்த சனிக்கம் நாட்டியம் மாவட்டம் இங்கே பண்ணிட்டுருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக நான் இங்கே பண்ணிட்டுருக்கேன். நான் யார் இங்கே வந்து நான் பண்ணுறதுக்குன்னா, இது என்னோடய பரம்பரை கலை. என்னோட நாங்கள் 15 தலைமுறையாக இந்த கலை நிகழ்ச்சி நாங்கள் நடத்திட்டு வரோம். எதுக்காக நான் சொல்றேன்னா, இந்த கலை நிகழ்ச்சி இப்போ இருக்கிற காலத்தில் அழிச்சிட்டு வருது, நாளடைவில் குறைஞ்சிட்டு வருது. என்னோட கலையில என்னை சார்ந்த தமிழ் பண்பாட்டு உரிமையில எல்லா கலைகளும் தெருக்கூத்து, கரகாட்டம், மொயிலாட்டம், இன்னுமே தமிழ் பண்பாட்டு உள்ள பாரம்பரிய கலைகள் அழிஞ்சிட்டு வருது. அதற்காக நான் வந்து இங்கே நிற்கிறேன். ஏன் எதுக்காக எப்படி வந்தேன்னா, உங்களுமே இந்த கலை நிகழ்ச்சி இருக்குன்னு நீங்க பாத்துருக்கீங்களா? உங்களுடைய ஒரு சின்ன முஸ்லீம் தான் கேட்குறேன், யாரும் பார்த்துருக்கீங்க?